இப்போதெல்லாம் பாக்கெட்டில் அடைச்சி வர்ற உணவுகளுக்கு தான் நம்ம அதிகமாக மரியாதை கொடுக்குறோம். ஆனால் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் தரக்கூடிய பல பாரம்பரிய உணவுகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறதே இல்லை. அது ஒரு உணவாக கூட நம்ம மதிக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம ஊரில் வேலி ஓரங்களில் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் சப்பாத்தி கள்ளி பழம். இதை நம்ம மதிக்கிறதே இல்லை. ஆனால் வெளிநாட்டில் இதை வைத்து கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சப்பாத்தி களி பழம் ஒரே ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய நீங்கள் பணம் போட்டு வாங்குகிற பழங்களை விட அதனுடைய சுவைகளை விட சப்பாத்தி களி பழத்தில் இருக்கிற சுவை உங்களை கவர்ந்து இழுக்கும். அந்தளவுக்கு இதனுடைய சுவை சூப்பராக இருக்கும். இந்த பழத்தில் என்னென்ன இருக்குது, எங்கே கிடைக்கும், யார் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடணும், அதிகமாக சாப்பிட்டா என்னாகும், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய முந்தைய வீடியோவில் டிராகன் பழத்தை பற்றி சொல்லியிருந்தோம். லட்சக்கணக்கானவர் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க, பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. சிலர் அந்த டிராகன் பழம் இது வெளிநாட்டு பழம், நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் கொய்யா இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெல்லிக்காய் கொய்யா இதெல்லாம் பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். பார்க்காம நீங்கள் தவற விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். எங்களுடைய நோக்கம் எல்லா உணவுகளை பற்றியும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறது தான். இன்னும் நீங்கள் எங்களுடைய டிராகன் பழம் பற்றிய வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோடைய முடிவில் லிங்க் கொடுத்துருக்குறேன், தவறாமல் பாருங்கள். சரி, இப்போ நம்ம சப்பாத்தி களி பழம் பற்றி பார்க்கலாம். சப்பாத்தி களி வறட்சியான இடங்களில் வளரக்கூடியது. தமிழ்நாட்டில் கூட வறட்சியான இடங்களில் சப்பாத்தி களி வளர்ந்துருக்கத பலர் பார்த்துருப்போம். ஆனால் அதில் முட்கள் இருக்கிறதுனால ஆடு மாடுகள் கூட அது பக்கத்தில் போகாது. இவ்வளவு ஏன் மனிதர்கள் கூட அது பக்கத்தில் முட்கள் இருக்கிறதுனால போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா இனி சப்பாத்தி களியை விட்டு விலகி போகாமல் அதில் பழங்கள் இருக்குதா அப்படின்ட்டு தேட ஆரம்பிச்சுடுவீங்க. அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் அதிகம். அதே நேரம் இதை நம்ம ஊர் பழக்கடைகளில் விற்கிற பழமும் கிடையாது. எனவே கிடைக்கிறது கொஞ்சம் சிரமந்தான். சப்பாத்தி களி பழத்தில் கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதோடு உயர்தரமான நார்ச்சத்தும் அதிகமாகவே இருக்குது. சப்பாத்தி களி பழத்தில் இருக்கிற நார்ச்சத்து நம்முடைய உடலில் இருக்கிற தேவையற்ற கொழுப்பான எல்டிஎல் கொழுப்பை ஈஸியாக கரைக்கக்கூடியது. எனவே உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. சாலை ஓரங்களில் இலவசமாக கிடைக்கிறதுனால இதனுடைய அருமை நமக்கு புரியறது கிடையாது. ஆனால் பிரேசில் போன்ற நாடுகளில் இதில் உள்ள எக்ஸ்ட்ராக்டை பயன்படுத்தி உடல் எடை குறைப்புக்கு மருந்து தயாரிக்கிறாங்க. இதை பயன்படுத்தி பல 100 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறுது அப்படிங்கிறது நம்மளில் பல பேரும் அறியாத உண்மை. இந்த பழத்தில் கொலஸ்ட்ரால்ங்கிறது சுத்தமாக கிடையாது. இந்த பழம் சாப்பிட்றதுனால நம்முடைய உடலில் கலோரிகள் அதிகமாகிடுமோ அப்படிங்கிற பயமும் வேண்டாம். 1 கப் சப்பாத்தி களி பழத்தில் 61 கலோரிகள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சிலர் ஏற்கனவே சப்பாத்தி களி பழம் சாப்பிட்ருப்பீங்க. கமெண்ட்டில் உங்களுடைய அனுபவத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. பலருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கட்டும். சப்பாத்தி களி பழத்தில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. 1 கப் சப்பாத்தி களி பழம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற விட்டமின் சி சத்தில் 35% சரி செய்யப்படுது. அந்த அளவுக்கு இதில் விட்டமின் சி சத்து அதிகம். இதனால் நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கூடவே அஸ்கார்பிக் அமிலமும் இதில் இருக்கிறதுனால இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் இது உதவியாக இருக்குது. சப்பாத்தி களி பழத்தை சாப்பிடும்போது இரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான குளுக்கோஸ் அளவை குறைக்க முடியும். சப்பாத்தி களியால் 2ம் நிலை சர்க்கரை நோய், அதாவது Type 2 Diabetes நோயாளிகளுடைய இரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை வெகுவாக குறைக்க முடியும் அப்படின்ட்டு பல ஆய்வுகள் சொல்லுது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெக்டின், நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குது. சப்பாத்தி களி பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் உடலில் புற்றுநோய் உண்டாக காரணமாக இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றும். இதனால் சில வகை புற்றுநோய்கள் வராதபடி நம்ம பாதுகாத்துக்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், கணையம், கருப்பை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோய்கள்லாம் வராமல் இது தடுக்கக்கூடியது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்பாத்தி களி பழம் சாப்பிட்றதுனால உயர் இரத்த அழுத்தம், கெட்ட கொழுப்பு இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இரத்தத்தில் இருக்கிற பிளேட்டடுடைய தன்மையையும் இயல்பாக்கும். இதனால் பெருந்தமணி தடிப்பு, இதய நோய்கள் வராமல் தடுக்க முடியும். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவுது. உடலில் உள்ள இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி இதய நோய்கள் வராமலும் பாதுகாக்குது. நம்முடைய பற்கள், எலும்புகள் எல்லாம் கால்சியத்தால் ஆனது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். சப்பாத்தி களி பழத்தில் கால்சியம்ங்கிற சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. 1 கப் சப்பாத்தி களி பழத்தில் 83 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து இருக்குது. எனவே இந்த பழம் நம்முடைய எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறத்துக்கு வந்திருக்கலாம். நகரத்தில் இந்த செடியை பார்க்கறது, சப்பாத்தி களி செடியை பார்க்கறதுங்கிறதே அபூர்வமான விஷயந்தான். சென்னையில் ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் சப்பாத்தி களி செடியை தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு இருந்ததை பார்த்தோம். எதற்காக இந்த செடியை தொட்டியில் வச்சு வளர்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதனுடைய பழத்துக்காகவா இல்லை வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே புரியலை.
சப்பாத்தி களியை வச்சு வேற எதுவும் பயன்கள் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். மறதி நோயான அல்சைமர் நோய்க்கு சப்பாத்தி களி பழம் ஒரு நல்ல மருந்துன்னு சொல்ல முடியும். அல்சைமர் நோய் வராமல் தடுக்கும் சக்தி இதில் அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி கண் பார்வை திறனை மேம்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த சப்பாத்தி களி பழத்துக்கு இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலியால் ரொம்பவே சிரமப்படுறது உண்டு. சப்பாத்தி களியில் இருக்கிற இயற்கையான நிறமி இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனையை ரொம்பவே குறைக்கக்கூடியது. முழுவதும் இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனையை நீக்கும் அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் அடிக்கடி வரும் ஒற்றை தலைவலியை எப்போதாவது வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மாற்றக்கூடியது. நாம் சாப்பிட்ற உணவு செரிமானம் சரியான முறையில் முழுமை அடைவதற்கு நார் சத்து ரொம்பவே முக்கியம். சப்பாத்தி களி பழங்களில் அதிக அளவு நார் சத்து இருக்குது. இது நம்முடைய செரிமான சக்தியை தூண்டுது. அதே நேரம் செரிமானம் நல்ல முறையில் நடந்து முடிந்த பின்பு உடலில் இருக்கிற கழிவுகளை அகற்றுறதுக்கும் உதவுது. சப்பாத்தி களியில் இருக்கிற அந்த நார் சத்து வயிறு உப்புசம் இல்லாமல் பார்த்துக்க உதவுது. அல்சர், மலக்குடல் புற்றுநோய் இதெல்லாம் வராமல் தடுக்குது. இந்த சப்பாத்தி களி பழத்தை தமிழ்நாட்டுடைய கிவி பழம் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது சிறப்பு மிக்கது. இந்த பழத்தில் அதிகமான இனிப்பு சுவை இருக்குது. நல்ல பழுத்த பழத்தை சாப்பிடும்போது நம்முடைய வாய் முழுக்க சிவப்பு நிறமாக மாறக்கூடியது. கிராமப்புறங்களில் கூட சிறு வயதில் வாய் சிவக்க இதை விளையாட்டாக சாப்பிட்ருப்பீங்க பலர். உங்கள் சிறு வயது நினைவுகளை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்முடைய முகத்தில் வயதான தோற்றம் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த சப்பாத்தி களி பழத்துக்கு இருக்குது. முகத்தில் சுருக்கங்கள் வராமல் தடுக்கக்கூடியது, சருமத்தை மென்மையாக வைத்து கொள்ளக்கூடியது, ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். இதில் விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே இருக்கிறதுனால நம்ம சருமம் எப்பவுமே ஈரப்பதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரியன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ்லேருந்தும் நம்ம பாதுகாக்கக்கூடியது. சப்பாத்தி களி பழம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது, கண்ணெரிச்சல், உடல் சூடு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இது நீக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் குரல் வளை, பித்தப்பை, மலக்குடல் சார்ந்த அனைத்து குறைபாடுகளுக்கும் இது ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓடி பிரச்சனை, அதாவது கருப்பை நீர்க்கட்டி பிரச்சனை, ஆண்மை குறைபாடு போன்றவற்றையும் இந்த சப்பாத்தி களி பழம் போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடேங்கப்பா, இவ்வளவு நன்மைகள் இந்த பழத்தில் இருக்குதா? இதை கண்டிப்பாக நம்ம வாங்கி சாப்பிட்டே ஆகணும்னு நீங்கள் நினைக்கலாம். வெளிநாடுகளில் இதை விவசாயம் செய்து பழங்களை அறுவடை செய்து விற்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் கிராமப்புறங்களில் இதை கண்டுக்கிறதே இல்லை. சிட்டி சைடில் இந்த சப்பாத்தி களி செடியை பார்க்கறதுங்கிறதே அபூர்வமாக இருக்கும். இந்த சப்பாத்தி களியை எங்கேயாவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதில் பழங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்து சாப்பிட்றத மிஸ் பண்ணிடாதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கடைகளில் விற்கப்படுறது சந்தேகம்தான். ஏதாச்சும் கடைகளில் விற்கிறது உங்களுக்கு தெரிந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் பயன்படட்டும். இந்த சப்பாத்தி களி பழத்தில் இருக்கிற நன்மைகளை பற்றி பார்த்தோம். இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பழத்தை பெரும்பாலும் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு காரணமே இதில் இருக்கிற முட்கள் தான். இந்த முட்கள் யாரையும் நெருங்க விடாது. கஷ்டப்பட்டு இந்த பழத்தை நீங்கள் பறித்தாலும் அப்படியே சாப்பிட முடியாது. இந்த பழத்துக்கு மேலேயும் கண்ணுக்கு தெரியாத நிறைய முட்கள் இருக்கும். அதனால் பழுத்த பழத்தை நம்ம துணியில் எடுத்து அதுக்கு மேலே உள்ள தோலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதுக்கு உள்ளே இருக்கிற சதைப்பகுதியை மட்டும்தான் சாப்பிடணும். இந்த பழத்துக்கு உள்ளேயும் நட்சத்திர வடிவில் ஒரு முள் இருக்கும். அதையும் நீக்கிட்டு இதை சாப்பிடலாம். இந்த பழத்துக்கு உள்ளே இருக்கிற விதை நல்லதுதான் அப்படின்னாலும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். பலர் இதை விரும்புறதில்ல. அதனால் இந்த விதைகளையும் நீங்கள் நீக்கிட்டு சாப்பிடணுன்னா சாப்பிடலாம். இந்த பழத்தை சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றது தான் நல்லது. கூடிய மட்டும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத தவிர்க்க பாருங்கள். இந்த பழத்தில் அதிகமான சத்துக்கள் இருந்தாலும் அதிகமான அளவில் இதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது எடுத்துக்கும்போது நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஒரு நாளைக்கு ஒரு கப்பு வரைக்கும் சப்பாத்தி களி பழங்கள் சாப்பிடலாம். அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது சிலருக்கு அது மலச்சிக்கலை உண்டு பண்ணும், அல்லது சிலருக்கு அது வயிற்றுப்போக்கு கூட ஏற்படுத்தலாம். அதே மாதிரி சிலருக்கு அதிகமாக இதை சாப்பிடும்போது தலைவலியையும் இது உண்டு பண்ணக்கூடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பழங்கள் யாராலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். ஆஸ்துமா பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடாம இருக்கிறது நல்லது. உடலில் வேறு ஏதாவது பிரச்சனைக்காக நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பழத்தை சாப்பிட்றதுனால அந்த மருந்துடைய வீரியத்தை இது குறைக்கக்கூடும். கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் இவங்கெல்லாம் இந்த பழத்தை எடுத்துக்கக்கூடாது. இது குழந்தையுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடியதாக அமைஞ்சிடும். சப்பாத்தி களி பழம் பற்றிய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து மற்றவங்களுக்கும் பயன்பட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம 24 தமிழ் சேனலில் உள்ள வீடியோஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.